சித்தவித்தை உபதேசம் பெற்றவர்கள் கவனத்திற்கு. உபதேசம் பெறாதவர்கள் நம்மை பார்க்காத விதத்தில் சித்தவித்தை பயிற்சியை செய்ய வேண்டும். கட்டில், பெஞ்சு மற்றும் உயரமான அமரும் பொருள்களின் மேல் உட்கார்ந்து வித்தையை பயிற்சி செய்யக்கூடாது. சித்தவித்தையை பயிற்சி செய்யும் பொழுது எவரும் வலுக்கட்டாயமாக வாயுவை உள்ளே இழுத்து கொண்டு போய் நிறுத்தி துன்புறுத்தக்கூடாது. சித்தவித்தையை பயிற்சி செய்யும் பொழுது கிடைக்கும் அனுபவங்களை கூறவோ கேட்கவோ கூடாது. சித்தவித்தை பயிற்சி செய்வது உயிரின் முக்திக்கானதால் சித்தவித்தை பற்றி வாதப்பிரதிவாதம் செய்யக்கூடாது. சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது எவரும் தன்னுடைய சக்தியை தன்னில் ஒதுக்கி பயிற்சி செய்வதன்றி சித்தாடக்கூடாது. சித்தவித்தையை பயிற்சி செய்து அனுபவம் கிடைக்கும் பொழுது புத்திக்கு பலவித தடுமாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப ஆடவோ செயல்படவோ செய்தால் ஆபத்திற்கு இடமாகும். ஆகவே ஒதுங்கி மௌனமாக இருக்க வேண்டும். யாரும் எவ்வித குரோதத்தோடும் நடந்து கொள்ளக்கூடாது. குரோதம் யமனாகிறது, அதாவது நாசமுமாகின்றது. மந்திரவாதம் முதலான தந்திரங்களை விட்டுவிட வேண்டியது. ஏதொன்று செய்தாலும் சத்தியமாகவும் நியாயமாகவும் யுக்தியோடும் கூடி தீரதையுடன் செய்ய வேண்டியது. தீரதையென்றால் தான் உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் எவ்வித தொந்தரவும் கொடுக்காமல் அக்காரியம் நிறைவேற்றுவதில் தனக்கு அதிக கடினமான உபத்திரவங்களுடன் தடங்கள் நேரிட்டாலும் அதை மதியாமல் இருப்பதாகும். மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு கோபப்படுவதோ ஏதாவது செய்வதோ கூடாது. ஒரு கோபத்திற்கு 10 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றில் குதித்தால் அதே விதத்தில் 1,00,000 கோபம் ஒன்றாகி வந்தாலும் ஒரே பாய்ச்சலுக்குள் மேலே வந்து சேருவதற்கு சாத்தியப்படுவதில்லை. உலகத்தில் யாதொருவன் அந்நிய தோஷங்களையும் அந்நியர்களுடைய தொழில்களையும் நினைவுறாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தன்னை உண்டாக்குகின்ற கின்ற அற்ற குற்றங்களையும் அஜாக்கிரதையும் தவறுதலும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடி ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கின்றவன்தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்துவம் உடையவனுமாகிறான். யாதொரு ஜீவிகளை கண்டாலும் பயப்படக்கூடாது. ஒரு ஜீவி நம்மை உபத்திரவம் செய்வது நாம் அதற்கு உபத்திரவம் செய்வோம் என்ற பயத்தினாலாகும். நாம் அதை உபத்திரவம் செய்கின்றதானது அது நம்மை உபத்திரவம் செய்யும் என்ற பயம் நிமித்தமாகும். ஆகையால் எவரும் யாதொன்றினோடும் பயப்படாமல் அவற்றுடன் ஐக்கியப்பட வேண்டும். நாம் அவைகளோடு ஐக்கியப்படும் பொழுது அவைகள் நம்முடன் ஐக்கியப்படும். சன்னியாசி என்றால் சர்வ சங்கங்களையும் விட்டு யாதொன்றையும் அறியாமல் தன்னுடைய ஜீவனையும் மனதையும் ஒன்றாகச் சேர்த்து குண்டலினி சக்தியை உணரச் செய்து சிவனாக இருக்கின்றதாகும். மௌனம் என்றால் மனோமௌனமாகும். அதாவது மனத்தை யாதொன்றிலும் பிரவேசப்படுத்தாமல் அடக்கம் செய்து தன்னுடைய பிராணவாயுவுடன் சேர்த்து தன்னிலிருந்து ஆவிரூபமாகி புகைந்து கொண்டிருக்கின்ற அக்னி ஸ்வரூபமாகிய சுக்கிலத்தை புகைக்க விடாமல் தன்னுடைய உள்ளில் கூடி சஞ்சரிக்கச் செய்து தன்னிலேயே ஸ்திதி செய்யப்படுவதாகும் மௌனம்.